உள்ளாட்சி அரசு செய்தியால் இணைவோம். சங்கரன் கோவில் அருகே அரசு மருத்துவருக்கும் அவரது குடும்பத்திற்கும் உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதால் துப்பாக்கி உரிமம் வழங்க வேண்டும் எனவும், இது சம்பந்தமாக மாவட்ட ஆட்சியர் எஸ்பியை சந்தித்து மனு அளிக்க உள்ளதாக பேசி வீடியோ வெளியிட்ட அரசு மருத்துவரால் பரபரப்பு. தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் அருகே உள்ள வடநத்தம்பட்டி கிராமத்தைச் சேர்ந்தவர் முத்துக்குமார். இவர் அரசு மருத்துவராக மடத்துப்பட்டி அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் பணிபுரிந்து வருகிறார். இவர் மக்கள் மத்தியில் மிகுந்த நன்மதிப்பையும் ஆதரவையும் பெற்றவராவார். அரசு மருத்துவரின் தாத்தா மரிய மனோகரன் என்பவருக்கு சொந்தமான நிலத்தில் வேலி அமைத்தது தொடர்பாக அருகில் உள்ளவர்கள் மருத்துவரின் அம்மாவை தாக்கியே வேலியை உடைத்து கொலை மிரட்டல் விடுத்துள்ளனர். அதனால் பலத்த காயமடைந்த மருத்துவரின் தாய் முத்தம்மாள் புளியங்குடி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். இதேபோல் கடந்த மாதம் திமுக பெண் கவுன்சிலர் அவருடைய கணவரும் சேர்ந்து மடத்துப்பட்டி அரசு ஆரம்ப சுகாதார நிலையில் பணியில் இருந்த மருத்துவர் முத்துக்குமாருக்கு கொலை மிரட்டல் விடுத்த சிசிடிவி காட்சிகளும் அப்போது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி சொக்கம்பட்டி காவல் நிலையத்தில் மருத்துவரின் புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணையும் நடந்தது. அரசு மருத்துவர் முத்துக்குமாருக்கு அவருடைய கிராமத்தை சார்ந்தவர்களும் உறவினர்களும் தொடர்ந்து கொலை மிரட்டல் விடுத்து வருவதாகவும், அதனால் என்னுடைய குடும்பத்தினருக்கு பாதுகாப்பற்ற சூழல் உருவாகி வருகிறது, இயற்கை பேரிடர் காலங்களிலும் கொரோனா காலத்திலும் பல்வேறு உயிர்களை காப்பாற்றிய அரசு மருத்துவராகிய எனக்கு என்னுடைய உயிருக்கு நாளுக்கு நாள் அச்சுறுத்தல் ஏற்பட்டு வருகிறது, எனவே என்னையும் என்னுடைய குடும்பத்தையும் பாதுகாத்துக் கொள்ள துப்பாக்கி வைப்பதற்கான உரிமம் வழங்க வேண்டுமென மாவட்ட ஆட்சியர் எஸ்பியிடம் மனு அளிக்க திட்டமிட்டுள்ளதாக அரசு மருத்துவர் பேசி வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. பொதுமக்களின் உயிரை காப்பாற்றக்கூடிய அரசு மருத்துவருக்கு அவருடைய உயிரை பாதுகாக்க துப்பாக்கி வைக்க உரிமம் வழங்க வேண்டுமென வீடியோ வெளியிட்ட சம்பவம் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது. 2015 வெள்ள நிவாரணம் நடக்கும்போது அன்றைக்கி இந்த மாவட்டத்திலேருந்து எந்த டாக்டருமே வாண்டட் லிஸ்ட் கேட்கும்போது யாருமே வரல. அன்றைக்கி நான் தான் அந்த மாவட்டத்திலேருந்து போனேன். அன்றைக்கி திருநெல்வேலி மாவட்டமாக இருக்கும்போது இந்த மாவட்டத்திலேருந்து வெள்ள நிவாரண கேம்புக்கு போன ஒரே டாக்டர் நான் ஒருத்தன் தான். ஆமாம். அதே மாதிரி 2019 கோவிட் பாருங்கள், கொரோனா காலத்தில் வந்து 2020 வந்து தங்கப்பலத்தில் வந்து நோடல் ஆஃபீஸராக நான் தான் இருந்தேன் 4 மாதத்துக்கு. ஆமாம். அப்பவும் கோவிட்டில் வந்து நான் தான் வார்டுக்குள்ளே போவேன் வருவேன். உயிர் போனால் போகுது, ஒன்று இந்த மக்களை காப்பாற்றணும் இல்லை அந்த மக்களோட ரெண்டு பேரும் சேர்ந்து சாகணும், இதுதான் கணக்கு. ரெண்டு பேரும் பிழைக்கணும் இல்லை ரெண்டு பேரும் இல்லை அப்படிங்கிற ஒரு மனநிலையில் தான் நானும் வைத்தியம் பார்த்தேன். எத்தனையோ உசுரை காப்பாற்றிருக்கோம், ஆனால் இன்றைக்கி தன்னோட உயிரும் தான் குடும்பமும் பாதுகாப்பற்ற ஒரு சூழலில் இருக்கும்போது உண்மையிலே ரொம்ப மன உளைச்சலாக தான் சார் இருக்குது. ஆனால் இது ஜனநாயக நாட்டிலே வந்து எனக்கு பாதுகாப்பு, எனக்கும் என் குடும்பத்துக்கும் பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல் இருக்கிறதுனால, என்னை பாதுகாக்க முடியாதனால எனக்கு வந்து துப்பாக்கி உரிமை வழங்கணும் அப்படின்ட்டு நாளைக்கு எஸ்பி சாரையும் கலெக்டர் சாரையும் நான் பார்க்கலாம்ன்றிருக்கேன். எனக்கு துப்பாக்கி லைசன்ஸை தயவு செய்து கொடுத்துருங்க. ஏன்னா இந்த நாட்டில் வந்து அகிம்சை வழியில் தான் போராடணும், பேனா தன்னை காப்பாற்றும் நம்புகிற கடைசி நம்பிக்கையும் எனக்கு போயிடும் போல தெரியுது. உயிர் போனதுக்கடுத்து நான் யாரை போய் கேட்குறது? எங்கள் அம்மா உயிரை இழந்ததுக்கடுத்து நான் கேட்குறத விட தற்காப்புக்காவது என்னை பயன்படுத்துறதுக்கு எனக்கு ஒரு ஆயுதத்தை வழங்கும் மாதிரி நான் கேட்குறேன். நான் ஆயுதத்தை கையாளணும்னு என்றைக்கு நினைக்க மாட்டேன். ஆனால் எனக்கு வழி தெரியலையோ அப்படிங்கிற ஒரு சூழலுக்கு நான் தள்ளப்படுறதுனால அதை கண்டிப்பாக கேட்கறேன். இதெல்லாம் பரிசீலித்து எனக்கு நிறைய த்ரெட்டன்ஸ் இருக்குதுன்னு எல்லாருக்கும் தெரியும். தெரியறதுனால எனக்கு துப்பாக்கி உரிமை கொடுக்கணும். இன்றைக்கி கொடுத்துருந்தீங்கன்னா நான் எங்கள் அம்மாவை பாதுகாப்பாக நான் கண்டிப்பாக காப்பாற்றிருப்பேன். நான் இருக்க போய் ஓடிட்டாங்க. இது ஒவ்வொரு தடவையும் இதே மாதிரி தாக்கிக்கிட்டு நான் எல்லா இடத்துலையும் கேமரா வச்சுருக்கேன். இங்கேயும் 8 கேமரா, அங்கே 4 எல்லா இடத்துலையும் ஹாஸ்பிட்டலில் டியூட்டியில் பார்க்க அங்கேயும் 8 கேமரா வச்சுருக்கேன் சார். எந்த ஒரு அசபாவிதமும் இது அது கேமரா வச்சுருக்கேன். என்னோட பாதுகாப்பும் மக்களோட பாதுகாப்பும் தான். அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, இனிமேல் இந்த ஜனநாயக நாட்டில் வந்து ஒரு அரசு மருத்துவராக இருந்துக்கிட்டு இவ்வளோ உயிர்களை பாதுகாக்கக்கூடிய எனக்கே என் உயிருக்கே பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல் நிலவுண்டு அப்படின்னு சொன்னால் இதை நான் என்ன சார் சொல்கிறது? அதனால் தயவு செய்து சொல்கிறேன், எனக்கு நாளையிலேருந்து நான் துப்பாக்கி லைசன்ஸ் அப்ளை பண்ணுறேன். தயவு செய்து எனக்கு அப்ளை பண்ணுறதுக்கு துப்பாக்கி லைசன்ஸ் கொடுத்துருங்க சார். ஆமாம், உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன் சார். ஏன்னா இதுக்கு மேலே என் உயிரை பாதுகாக்கிறதுக்கு எனக்கு என்ன, நானே என்னை பாதுகாத்துக்கிறேன் சார். ஏன்னா யாரை நம்பி எனக்கு பிரயோஜனம் இல்லைன்னு தெரியுது. தயவு செய்து எனக்கு கொடுத்துருங்க சார். ரொம்ப நன்றிங்க சார். நேம் வந்து டாக்டர் முத்துக்குமார். ஆமாம். என்னோட நேட்டிவ் பிளேஸ் வந்து வடநத்தம்பட்டி தான். நான் அடுத்தப்பட்டி பிஹெச்சில் தான் கவர்மெண்ட் டாக்டராக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கி என்னென்னா தற்சமையில் நான் மதியம் 1:30 வரைக்கும் ஓபி பார்த்துட்டு ஓபி முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிருந்தேன். சாப்பிட்ற நேரத்தில் பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா அலறல் சத்தம் கேட்டு நான் ஓடி போய் பார்த்தேன். அதுக்கடுத்தான் எனக்கு தெரிஞ்சது அங்கே ஏதோ சம்பவம் நடந்திருக்குன்னு. ஓடி போய் பார்த்தா என்னோடய வேலியோட 4 கல்லையும் உடச்சி போட்டுட்டு ஒரு 3 பேர் வந்து எங்கள் அம்மாவை சமட்டி வச்சு அடித்து கொண்டோம்னு கெட்ட வார்த்தையில் திட்டிட்டு கல்லாக கொண்டு எரிஞ்சிருக்காங்க. அது நல்ல வேலை எங்கள் அம்மா மரத்தில் பட்டு கல் மேலே பட்டிருக்கு, இல்லைன்னா டேரெக்டாக பட்டதுன்னா கதையை வேறு. அப்படிங்கிற ஒரு சம்பவத்தில் நடந்திருக்கு. இந்த லேண்டு டிஸ்பியூட் விஷயமா ஏற்கனவே வேலி போடும்போது நேற்று ஜெயராஜ் சாரும் ராமச்சந்திரன் சாரும் ஆல்ரெடி வந்திருந்தாங்க. ஞாயிற்றுக்கிழமை வரும்போதே வந்து கேட்டு போனாங்க. ஞாயிற்றுக்கிழமை வந்து கேட்டதுக்கு அடுத்தும் பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட்லாம் சரியாக தான் இருக்குது சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். நான் சட்டப்படி ப்ராப்பராக வந்து சர்வேயர் வச்சு அளந்து தான் போட்டிருக்கேன், கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணியிருக்கேன், எல்லாம் சரியாக இருந்துமே. ஆனாலும் இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த வேலியை உடச்சி போட்டு எங்கள் அம்மாவையும் தாக்கிட்டு தப்பி ஓடுறாங்க. நான் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தால் வச்சுட்டு ஓடி போய் பார்க்கும்போது தான் தெரியுது யாருன்னு. நானும் பார்த்துட்டேன், என் சிசிடிவி ஃபுட்டேஜையும் எடுத்துட்டேன். ஆனாலும் இப்படி அராஜக போக்கில் நடத்துகிறாங்க. எங்கள் அம்மா இப்போ பாருங்கள், இப்போ புளியங்குடி ஜெயிச்சல்
நான் அட்மிட் போட்டு உட்காந்துருக்கேன். ஆனாலும் திருப்பி அதே ஸ்டேஷன் எஸ்ஐக்கு அவர் ஃபோன் பண்ணி கூப்பிட்டா அவர் ஃபோனே எடுக்கலை. இருந்தாலும் எஸ்பி சாருக்கு நான் தகவல் சொல்லிட்டேன், அவர் ஸ்டேஷனுக்கும் தகவல் சொல்லிட்டாங்க. ஆமாம், இப்போ ஸ்டேட்மெண்ட் வாங்க வாங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன், ஆனால் வாரேன் வாரேன் சார்னு சொல்லுவாங்க, ஆனால் இது வரைக்கும் யாரும் வரலை. ஆமாம், அதனால் என்னோடய உயிருக்கே இங்கே பாதுகாப்பு இல்லாத சூழல் தான் நிலவுது. நான் மற்றவங்க உயிரை காப்பாற்றணும் அப்படின்னு நினச்சாலுமே, என்ன தான் இருந்தால் ஒரு டாக்டராக இருக்கணும் கலெக்டராக இருந்தாலுமே தன்னோட அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை முடியலை அப்படிங்கும்போது எல்லாருக்குமே மன உளைச்சல் வந்துடும். இருந்தாலும் எங்கள் அம்மாவை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப வேதனையாக தான் இருந்தது. சரி, இருந்தாலும் சட்டப்படி நடவடிக்கை எடுப்பாங்க நான் நம்புகிறேன். ஆமாம், கடைசி வரைக்கும் பேனா வச்சியே போராடுவேன். பேனா என்றைக்கு வேலை செய்யலைன்னு எனக்கு தோணுதோ, அன்றைக்கி ஜனநாயகம் தோற்றுரும்னு தோணுதோ, அன்றைக்கி அதன் விளைவு அகிம்சை மேலே நம்பிக்கை இல்லாமல் போகுது கண்டிஷன் என்றைக்கு வருதோ அன்றைக்கி அதனோடய விளைவுகளை அவங்க சந்திக்க வேண்டியிருக்கும் சார். உண்மையிலே என்னோடய உயிருக்கும் என் குடும்பத்துக்கும் பல நாளாக பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல் நிலவுது.